வணக்கம். சமீபத்தில் பதிவுத்துறை வந்து இந்த பத்திரப்பதிவுக்கான கட்டணத்தை மாற்றியமைத்தாங்க. அப்படி மாற்றியமைத்ததற்கு பிறகு சில முக்கியமான பத்திரப்பதிவுக்கான கட்டண மாற்றம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க முதல் இது பாருங்க. கிரய பத்திரம் அதாவது சேல் டீடு வந்து 7% வந்து சந்தை மதிப்பிற்கு முத்திரை தீர்வை கட்டணம். அடுத்து வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 2% சந்தை மதிப்பிற்கு. இரண்டாவது வந்து தான பத்திரம் வந்து 7% சந்தை மதிப்பிற்கு முத்திரை தீர்வை 2% வந்து பதிவு கட்டணம். இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் பற்றி அடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாருங்க பரிவர்த்தனை பத்திரம் அதிகபட்ச சொத்து மதிப்பிற்கு 7% வந்து முத்திரை தீர்வை அதிகபட்ச சொத்து மதிப்பிற்கு 2% வந்து பதிவு கட்டணம். அடுத்து பாக பிரிவினை பத்திரம் அதாவது பார்ட்டிஷியன் டீடு. இந்த பாக பத்திரம் வந்து குடும்ப நபர்களுக்கிடையில் பதிவு செய்யறாங்க அப்படின்னா முத்திரை தீர்வை கட்டணம் வந்து ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1% இல்லனா அதிகபட்சம் வந்து 25,000 ரூபாய். இதே வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 4,000 ரூபாய். அடுத்து இரண்டாவது வந்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு இடையில் ஒரு பாக பிரிவினை பத்திரம் எழுதி பதிவு செய்றீங்க அப்படின்னா அதற்குரிய கட்டணம் பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு 4% முத்திரை தீர்வை பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு 1% வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அடுத்து தான செட்டில்மெண்ட் பத்திரம் வந்து குடும்ப நபருக்கு பதிவு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 25,000 ரூபாய் முத்திரை தீர்வை கட்டணம். இதே வந்து சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 4,000 ரூபாய் வந்து பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். குடும்ப நபர் அல்லாதவருக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு வந்து 7% சந்தை மதிப்பிற்கு முத்திரை தீர்வை கட்டணம் 2% சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதே விடுதலை பத்திரம் அதாவது ரிலீஸ் டீடு வந்து குடும்ப நபர்களுக்கு இடையில் பதிவு செய்யறீங்க அப்படின்னா சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 25,000 ரூபாய் முத்திரை தீர்வை கட்டணம் சந்தை மதிப்பிற்கு 1% அதிகபட்சம் 4,000 ரூபாய் பதிவு கட்டணம். அடுத்து குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கிடையில் விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீடு எழுதி பதிவு செய்றீங்க அப்படின்னா அதற்கு 7% சந்தை மதிப்பிற்கு முத்திரை தீர்வை கட்டணம் 1% சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நான் கூறிய இந்த அனைத்து பத்திரப்பதிவு கட்டண மாற்றங்களையும் பதிவுத்துறை வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்ற பத்திரப்பதிவுக்கான கட்டணங்களையும் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிந்து கொள்ளலாம்.